Hi friends, welcome to Kdtech. In the video, we will talk about under 10,000 best mobiles. In the 10,000 budget, super mobiles are the AMOLED display, Snapdragon 4 Gen 1 2 processor. This is the Android score, 4 lakhs. In the processor, there is a mobile. That is 64MP main camera, 6000mAh battery. This is over mobile. This is the priority. அதுபடி நீங்கள் மொபைலை செலக்ட் பண்ணிக்கலாம். நாம் அஞ்சாவது பிளேஸில் பார்க்க போகிற மொபைல் சாம்சங் F13. அதாவது எனக்கு சாம்சங் மொபைல் தான் வேணுன்றவங்க மட்டும் இந்த மொபைல் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் 6.6 inch ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே இருக்குது. இதுக்கு கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. சாம்சங் பொறுத்த வரைக்கும் எல்லா பிராண்ட் மொபைலோட சாம்சங் மொபைலில் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் ஆண்ட்ராய்டு 13 கொடுத்துருக்காங்க. இது எக்ஸினஸ் 850 ப்ராசஸரில் ரன் ஆகுது. இது ஒரு 810M ப்ராசஸர். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கிட்டத்தட்ட 130,000 தான் இருக்குது. இந்த ப்ராசஸர் ரொம்ப மிட்ரேஞ்ச் ப்ராசஸர். ரொம்பலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாது, ஓரளவுக்கு தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். எனக்கு சாம்சங் மொபைல் தான் வேண்டுறவங்க மட்டும் இந்த மொபைல் வாங்கிக்கோங்க. கேமரா பார்த்துக்கிட்டிங்கன்னா 50MP மெயின் கேமரா, 5MP அல்ட்ரா வைட், 2MP டெப்த் இருக்குது. கேமரா பெர்ஃபார்மன்ஸும் சாம்சங் சூப்பராக இருக்கும். கேமரா சாம்சங்னாலே பெஸ்ட்டு கேமரா அண்ட் டிஸ்பிளே தான். இதில் 8MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. 10,000 பட்ஜெட்டில் 50MP மெயின் கேமராலாம் கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம், அதுவும் சாம்சங் மொபைலில். அப்புறம் இதில் பேட்டரி பார்த்துக்கிட்டிங்கன்னா 6000mAh பேட்டரி வித் 15W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. இந்த F13 மாதிரியே M13 ஒரு மொபைல் இருக்குது சாம்சங்கில், சாம்சங் M13. அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா அதில் 5000mAh பேட்டரி தான் கொடுத்துருப்பாங்க, இதில் 6000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த மொபைல் இந்த F13 மொபைல் ஆன்லைனில் தான் கிடைக்கும், ஆஃப்லைனில் கிடைக்காது. அந்த M13 ஆஃப்லைனில் கிடைக்கும். அது போக இதில் ஒரு ஸ்பெஷலாக ஆட்டோ ஸ்விட்சிங் மோடுன்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம சிம் 1 நெட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நெட்டு தீர்ந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சிம் 2 சேஞ்ச் ஆகிக்கும் நெட்ஒர்க்கு. இது ஆட்டோமேட்டிக் டேட்டா ஸ்விட்சின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்ஷன் கொஞ்சம் அதிக விலையில் உள்ள மொபைலில் தான் இருக்கும். இப்போ இந்த 10,000 மொபைல்லே நம்ம கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைலில் உள்ள பாசிட்டிவ் என்னென்னா இதோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க 10,000ல், 50MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட நெகட்டிவ் என்னென்னா இதோட ப்ராசஸர் தான் ரொம்ப மொக்கையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். பெர்ஃபார்மன்ஸுக்கெலாம் நீங்கள் இந்த மொபைல் பார்க்காதீங்க, கண்டிப்பாக செட் ஆகாது. கேமுக்கெலாம் செட்டே ஆகாது. இது ஒரு 810M ப்ராசஸர், ரொம்ப ஆவரேஜாக தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். எனக்கு சாம்சங் மொபைல்லாம் வேணுன்றவங்க மட்டும் இந்த மொபைல் வாங்கிக்கோங்க. நாம் 4th பிளேஸில் பார்க்க போகிற மொபைல் ரெட்மி 12. இது ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல். இதோட டிசைன் லுக் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் 6.79 inch ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே இருக்குது வித் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இது பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே. இந்த பட்ஜெட்டில் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேலாம் கிடைக்காது, இந்த மொபைலில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இது ஆண்ட்ராய்டு 13 ரன் ஆகுது. இதில் பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஹீலியோ G88 கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேமிங் ப்ராசஸர், மிட்ரேஞ்ச் கேம்ஸ்லாம் நல்லா விளையாடலாம், மிட்ரேஞ்ச் கேம்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். இது ஒரு 12NM ப்ராசஸர். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கிட்டத்தட்ட 2.5 lakhs இருக்குது. கேமரா பார்த்துக்கிட்டிங்கன்னா 50MP மெயின் கேமரா, 8MP அல்ட்ரா வைட், 2MP மேக்ரோ இருக்குது. செல்ஃபிக்காக 8MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் 5000mAh பேட்டரி வித் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. இந்த மொபைல் பார்க்க ஒரு ப்ரீமியம் லுக் இருக்கும். பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற மொபைல் மோட்டோ G42. இதில் 6.4 inch ஃபுல் ஹெச்டி ஆம்புலன்ட் டிஸ்பிளே இருக்குது. இந்த பட்ஜெட்டில் இந்த ஒரு மொபைலில் தான் ஆம்புலன்ட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஆண்ட்ராய்டு 12 ரன் ஆகுது. இதில் பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஸ்னாப் ட்ராகன் 680 கொடுத்துருக்காங்க. இது ஒரு 6NM ப்ராசஸர். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கிட்டத்தட்ட 2.5 lakhs இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ்க்காக 50MP மெயின் கேமரா, 8MP அல்ட்ரா வைட், 2MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்காக 16MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது, டால்பி ஆட்டம் இருக்குது. இதில் பேட்டரி 5000mAh பேட்டரி வித் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட பாசிட்டிவ் என்னென்னா இதில் ஒரு சூப்பரான ஆம்புலன்ஸ் டிஸ்பிளே இருக்குது, ப்ளஸ் 16MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்காக 16MP கொடுத்துருக்காங்க. நாம் 2nd பிளேஸில் பார்க்க போகிற மொபைல் ரியல்மி C55. இந்த மொபைல் பார்க்க லுக் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும் இந்த மொபைலு. இதில் கோல்டு கலர் மொபைல் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இந்த மொபைல் லுக் வந்து ஒரு ப்ரீமியம் லுக் இருக்கும். இதில் வந்து 6.72 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வித் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆண்ட்ராய்ட் 13 ரன் ஆகுது. இதில் பெர்ஃபார்மன்ஸுக்காக ஹீலியோ G88 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 12 NM ப்ராசஸர். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கிட்டத்தட்ட 2.5 lakhs இருக்குது. இதில் கேமரா வந்து 64MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்குறதுலே அதிகமான கேமரா இதில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2MP டெப்த் கொடுத்துருக்காங்க, 8MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் வந்து கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கேமராக்காக ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து 8GB வரைக்கும் நீங்கள் ரேம் ப்ளஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ஐஃபோனில் வர மாதிரி மினி கேப்சூல் இருக்கும். அதில் வந்து பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்துக்கலாம். அது போக உங்களோட டேட்டா யூசேஜ்லாம் அதில் நோட்டிஃபை ஆகும். இது பார்க்கவே ரொம்ப லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது போக 5000mAh பேட்டரி வித் 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. நம்ம அதிகமான ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த மொபைலில் தான் இருக்குது. அதாவது 50% சார்ஜ் வந்து 30 மினிட்ஸில் ஏறும். இந்த மொபைலோட பாசிட்டிவ் என்னென்னா இந்த மொபைலோட லுக் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது போக 64MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது போக 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் ப்ளேஸில் பார்க்க போகிற மொபைல் போக்கோ M6 Pro 5G. நம்ம பார்க்குற மொபைல்லே இந்த மொபைல் தான் ஒரு 5G மொபைல். இதில் வந்து 6.79 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வித் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இதில் வந்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆண்ட்ராய்ட் 13 ரன் ஆகுது. இதில் பெர்ஃபார்மன்ஸுக்காக Snapdragon 4 Gen 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 4NM ப்ராசஸர். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கிட்டத்தட்ட 5 lakhs இருக்குது. இது வந்து இந்த ப்ராசஸர் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணுது. இது வந்து Snapdragon 695 ஈக்குவலாக இருக்கும். செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் வாங்கலாம். கேம் விளாட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். கேமரா பார்த்தீங்கன்னா 50MP மெயின் கேமரா, 2MP டெப்த், 8MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பேட்டரிக்காக 5000mAh பேட்டரி வித் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இதோட ப்ராசஸர் தான். பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும், கேமுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ராசஸர் வந்து 15000 ரூபா பட்ஜெட்டில் தான் கிடைக்கும். இது வந்து 10000 ரூபா பட்ஜெட்லேயே உங்களுக்கு போக்கோ கொடுக்குறாங்க. நீங்கள் கேமுக்காக இல்லை பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் வாங்கலாம். ஆனால் இதில் உள்ள நெகட்டிவ் என்னென்னா இந்த போக்கோ ப்ராண்டு தான். இந்த போக்கோ ப்ராண்டை யாரும் நம்பி வாங்குறதில்ல. இருந்தாலும் கொடுக்குற பட்ஜெட்டுக்கு இது ரொம்ப ஒர்த்தான மொபைலு, கண்டிப்பாக வாங்கலாம். நீங்கள் வந்து கேமராக்காக ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா Realme C55 வாங்கிக்கோங்க. இல்லை உங்களுக்கு டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே வேணும், ஆம்லாட் டிஸ்பிளே வேணும்னா Moto G42 வாங்கிக்கோங்க. இல்லை நல்ல பேட்டரி வேணும்னா 6000mAh பேட்டரி Samsung F13 வாங்கிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும்னா இந்த போக்கோ மொபைல் வாங்கிக்கோங்க, Poco M6 Pro வாங்கிக்கோங்க. இது போல் நம்ம வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ்லாம் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அந்த வீடியோலாம் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.